ஜார்ஜ் தன் ஆளுங்களோட ஏசியன் ஜம்போ கப்பலில் மலேசியா தப்பிச்சுட்டு போகிறான். எப்போ? இன்னைக்கு 4 மணிக்கு. இவன் தான் ஜார்ஜ். நாலஞ்சு நாளில் நான் மலேசியா வந்துடுவேன். அங்கிருந்து துபாய் போறதுக்கு பாஸ்போர்ட் விசா எல்லாம் ரெடி பண்ணி வைக்க. ஓகே, எல்லா விஷயங்களும் கேர்ஃபுல்லா பண்ண. The ship must be there as early as possible. Start immediately. யாரோ ஒருத்தன் நம்ம ஷிப்புக்குள்ள வந்து நம்ம ஆளுங்களை என்ன கொண்டுகிட்டு இருக்கான். யார் அவ? யாரு? ஷிப்பில் கொல்லப்பட்டவங்க போலீஸால் தேடப்பட்டவங்க தான். இவங்களை கொன்னது ஒரு கேங்காக தான் இருக்கும். இந்த மாதிரி கேங்ஸ்டர்ஸ் மோதிக்கிறதுனால நமக்கு எந்த எவிடன்ஸும் கிடைக்கிறது இல்லை. ஆமாம் சார். அநேகமாக அவங்க வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போக முயற்சி பண்ணலாம். ஸோ ஏர்போர்ட்டில் சிபிசிஐடி போலீஸை கண்காணிக்க சொல்லுங்க. ஓகே சார்.
நடுநிலைக்கு அதை ஓரமா போயிடும் இல்லையா? டிக்கெட் டிக்கெட் எங்கம்மா போனா டிக்கெட். என்னடா தினேஷ் இவ்வளவு சந்தோஷமா இருக்க இன்னைக்கு? வந்தது ரிசல்ட் வந்தது ரிசல்ட்டை காப்பது.
அழாதமா, செல்ல இல்ல. ஐயோ அழக்கூடாது, காலையில அழுதுட்டே இருக்கா. அழாதமா, கண்ணு இல்ல, அழக்கூடாது. பாரு அழக்கூடாது, அப்பா பாரு அம்முக்குட்டி, அழக்கூடாதுமா. ஏதோ பைத்தியகார ஆஸ்பத்திரியில இருந்து தப்பிச்சு வந்த பைத்தியத்தை பார்த்த மாதிரி பாக்குறீங்க. பெரிய பெரிய ஜீனியஸ் எல்லாம் பைத்திய மாதிரி தான் இருப்பாங்க. அமெரிக்காவுக்கு போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு ஸ்டேட்லயே ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். லண்டன், பாரிஸ், ஜெர்மன், இத்தாலி, மாஸ்கோ, ஜப்பான், இங்க எல்லாம் கம்ப்யூட்டர்ஸ் பாட்டுக்கு என்ன கூப்பிட்டாங்க. நோ, என்னுடைய திறமையை நான் பிறந்த இந்த இந்திய மண்ணுக்கு தான் காட்டுவேன்னு முத முதல்ல இங்க காலடி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க சொல்றதை நம்பவே முடியலையே. இப்படிதான் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியாரு நம்பல. ஒரு நாள் உலக மேப்ப காட்டி நம்ம நாடு எங்கடா இருக்குன்னு கேட்டாரு. நம்ம நாட்டை நான் காட்டி கொடுக்க மாட்டேன்னு. சரி, இமயமலை எங்கடா இருக்குன்னாரு. சார் இவ்வளவு படிச்சிருக்கீங்களே, உங்களுக்கு இமயமலை இருக்கட தெரியாதானே. பெஞ்சு மேல ஏறினாரு. அங்க நின்னு பார்த்தா இமயமலை தெரியுமான்னு கேட்ட. ஓங்கி ஒரு அப்பு, உனக்கு மண்டையில களிமண் தான் இருக்கு ஓடுறாரு. அன்னைக்கு ஓண்டு வந்து அமெரிக்காவுக்கு, இன்னைக்கு கம்ப்யூட்டர் விஞ்ஞானியா வந்து இறங்கி இருக்க. நம்ம நாட்டை ஒரு வல்லரசு நாடு ஆக்கி காட்டுறேன். இந்த குரலை நான் எப்பவோ கேட்டிருக்கிறேன். ஐயா பசிக்கு கொஞ்சம் பிச்சை போடுங்கயா, ஐயா தரவும் போடுங்கயா. 1952 பராசக்தி படத்துல சிவாஜி கணேசன் பர்மாவில் இருந்து இந்தியாவுக்கு வந்து இறங்கினப்ப இதே குரல் தான் கேட்டுச்சு. இப்ப நான் அமெரிக்காவிலிருந்து வந்து இறங்குறேன், இப்பவும் இதே குரல் தான் கேக்குது. இது கிடையில 10-15 கட்சி நம்ம நாட்டை ஆண்டிருக்கு. ஒரு கட்சியாவது இந்த பிச்சை குரலை ஒழிக்க முடியலையாடா. டேய் கம், பிச்சை பெருமாள். ஓ, பேச்சு குத்தி பிச்சை எடுக்க அளவுக்கு உங்க தொழில் நீங்க டெவலப் பண்ணிட்டீங்களா? என் பேரை சொல்லி அவன் சொல்லி பண்ணிட்டா. ஆமா, இந்தியாவில் இருக்கிற 10 பெரிய பணக்காரங்கள்ல இவரு ஒருத்தர். இவர் மாதிரியே கையெழுத்து போட்டு பல கோடிகளை மோசம் பண்ணுவாங்க. பிச்சைக்காரன் நாயே, நீ இந்த தேர்வு எடுத்தீங்கன்னா இன்னொருத்த அடுத்த தேர்வு எடுக்க போறா. உங்களுக்குள்ள என்னடா போட்டி வேண்டி இருக்கு? ஏன்டா பிச்சை எடுத்து நாட்டை கேவலப்படுத்து? பிச்சை எடுக்கிறது இந்த நாட்டுக்கும் கேவலம், உனக்கும் கேவலம்டா. சொந்தமா ஒரு தொழில் செஞ்சு நீ முன்னேறா. ஐயா, என் கண்ணையும் நீங்க திறந்துட்டீங்க. உன் கண்ணனை திண்டுக்கல் பூட்டாத நான் சாய் போட்டு திறந்துட்டேன். இல்லங்க, என் அறிவுக்குன்னு நீங்க திறந்துட்டீங்க. ஓ, உன் அறிவு டிப்போ கடையில் கண்ணுக்குள்ளதான் வச்சிருக்கியா? அடுத்த தடவை வரும்போது நீங்க இப்படி பார்க்க மாட்டீங்க. உன்னை இப்பவே பார்க்க முடியல, அடுத்த தடவை நான் பார்க்க போறேன்னா? அது இல்லங்க, ஒரு தொழில் அதிபரா பார்க்க போறீங்க. போடா போ. தேங்க்ஸ். நீ எப்படி இருக்க தினேஷ் சூப்பரா இருக்கங்க ஆமா சித்தியோன்னு எப்படி பாத்துக்கிறாங்க அதை விடுக்க கவலைப்படாத நான் வந்துட்டேன்ல டேய் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்டா என்ன கிஃப்ட்டுக்கா ஆஹா ஐ சூப்பரா இருக்கா தேங்க்யூக்கா ம் ஹே வாவ் ஃபேன்டாஸ்டிக் இந்த இயர்லி இது சூப்பர் கேட்ச் ஹலோ, அந்த ரூம்ல என் தங்கச்சி சிந்து தங்கியிருக்கா. நீ 10 நாள் தானே இருக்க போற, ஹால்லயே தங்கிக்க. ஹலோ, என்ன பயந்துட்டீங்களா? என்ன புரிஞ்சுதா இல்லையா? ஐயோ,
ஓகே, என்ன பத்தி சொல்றேன். என் பேர் பூஜா, ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறேன். லீவுக்கு வந்திருக்கேன். உங்க பக்கத்து போஷன்ல இருக்க கொஞ்சம் அதிகமா பேசுவேன். ஆமா, நீங்க எப்படி? என்ன பேச மாட்டீங்களா? ஓகே ஓகே, பேச வச்சுட்டா போச்சு. மாட்டாமியா போயிடுவீங்க. பை பை. தட்ஸ் இட். விட்டு வைக்க மாட்டாங்களே. என்னது நோட்டு நகருது? கம்ப்யூட்டர் லெவல்ல நோட் அடிச்சு யாரு போட்டாலும் கைக்கு சிக்க கூடாதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா? அப்படி மட்டும் நம்ம நாட்டுல கண்டுபிடிச்சிட்டாங்க, எல்லா பணமும் திரும்ப கவர்மெண்ட் கஜானாவுக்கே போயிடும். சேம். ஓ, ராக்கிங்கா? பரவாயில்ல, ராக்கிங் தான் ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணும். பை தி வே, உங்க பேரு ராஜ் பரத், அமெரிக்கால கம்ப்யூட்டர் ட்ரெய்னிங் முடிச்சிட்டு வந்திருக்கீங்க, ரைட்? ஓ, அதுக்குள்ள என் பேர் இவ்வளவு பாப்புலர் ஆயிடுச்சா? யுவர் குட் நேம்? ஐ அம் பூஜா. பூஜா? நோ 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 நோ, பூஜா, உங்களுக்கு இந்த 100 ரூபாய் வேணும்னா எடுத்துக்கோங்க. நோ நோ, என்கிட்ட பணம் நிறைய இருக்கு. இருந்தால் இந்தியன் மணி வேஸ்ட் ஆக கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்தியா மேல உங்களுக்கு அவ்வளவு லவ்வா? எஸ், மை இந்தியா, ஐ லவ் இந்தியா. இப்படி தான் ஜப்பான் நாட்டுல ஒரு பொண்ணு ட்ரெயின்ல டிராவல் பண்ணா, அவ உட்கார்ந்திருந்த சீட்டு கிழிஞ்சிருந்தது. ஹேண்ட்பேக்ல இருந்து ஊசி நூலை எடுத்து டிச் பண்ணா. காரணம், அவங்க நாட்டு பொருள் வேஸ்ட் ஆகிர கூடாது, அவங்க நாட்டு மேல அவ்வளவு பற்றுதல். நம்ம ஊர்ல சினிமா தியேட்டருக்கு போறானுங்க, சினிமா நல்லா இல்லைன்னா உட்கார்ந்து இருக்கிற சீட்டை கிழிக்கிறானுங்க. பஸ்ல போறானுங்க, கண்டக்டர் மேல கோவம்னா பஸ் சீட்டை கிழிக்கிறானுங்க. நாட்டு பற்றா இது, காட்டு பற்று இது. யூ கண்டினியூ யுவர் ராக்கிங். பை பை. கண்ணம் எங்கிருந்தோ வந்தான், இடைச்சாதி நான் என்றான். இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன். கண்ணன் எங்கிருந்தோ வந்தான். வீட்டுல யாரும் இருந்தா கரெக்டா பண்ண ஆரம்பிச்சிருங்க. இனிமே வெளியே போகும்போது உங்க வெளியே தள்ளி கதவு பிடிச்சு பார்த்தா உங்களுக்கு புத்தி வரும். போங்க சார். ஓ, இந்த அணுகுண்டு வெடிச்சதுனால அமெரிக்க டாலர் பொட்டி கடை வரைக்கும் பிரச்சனை ஆயிடுச்சா? ஏய் பிச்சை பெருமாள், என்னடா ஆளே டிப்டாப்பா மாறிட்ட? நீங்க தான சொன்னீங்க பிச்சை எடுக்காத, இனிமே தொழில் பண்ணி சொல்றேன். தொழில் பண்ண தொழில் அதிபர் ஆயிட்டேன். உங்க ப்ராப்ளத்தை பார்த்தேன், சீரட் வாங்கிட்டு சில்லறை நீங்களே வச்சுக்கோங்க. ஐ வர்றேன். பரவாயில்லையே, நம்ம பேச்ச கேட்டு ஒரு பிச்சைக்காரன் தொழில் அதிபர் ஆகிட்டானே. அநியாயம் செய்யறது செஞ்சு நக்கலா பண்ற நல்லா டேட்டி சார், சொல்றது கேளுங்க. ஐ அம் டீசன்ட் மேன், டீசெண்டா பிஹேவ் பண்ணுங்க, டீசெண்டா அப்ரோச் பண்ணுங்க. சரிடா, இந்த நோட்டை எங்க அச்சடிச்ச சார்? இது அடிச்சது இல்ல, பிச்சை பெருமாள் கொடுத்தது. பிச்சை பெருமாளா? பின் என்ன கட்சி பெருமாளா? டாய் ஏண்டா, நானா கொடுத்தேன் சார்? மறுபடியும் இன்டிசென்டா பிகவ் பண்றீங்க. இந்த நோட்டை கொடுத்தது பிச்சை பெருமாள் தான். ஐயோ, என் பேரை மறுபடியும் ஏயா சொல்ற? உங்க பேரு பிச்சை பெருமாளா? யா, ஆமா பிச்சை பெருமாள் தான்.
இந்த நோட்டை கொடுத்தவனும் பிச்சை பெருமாள்னு பேச்சு குத்திருந்தா, அப்ப இந்த நாட்டுல எத்தனை பிச்சை பெருமாளியா இருக்கிறீங்க? ஷாட்டா, உண்மையை ஒத்துக்க போறியா இல்லையா? ஒத்துக்க மாட்டேயா, வேண்டாம் சிபிஐ வைங்கயா. இந்த அல்பமான விஷயத்துக்கெல்லாம் சிபிஐ வைக்க மாட்டோம். நீங்க இது வரைக்கும் வச்சதெல்லாம் பெருசு பறிச்சுதான் சிபிஐ வச்சீங்களாக்கும். இடுப்புல கட்டுற சேலைக்கு சிபிஐ வைக்கிறீங்க, காலில் போடுற செருப்புக்கு சிபிஐ வைக்கிறீங்க, கழுத்துல மாட்டுற நெக்லஸ்க்கு சிபிஐ வைக்கிறீங்க, கேவல தலையில குத்துற கொண்டியசி கூட சிபிஐ வைக்கிறீங்க. இதுக்கு சிபிஐ வைக்க மாட்டீங்களா? வை சிபிஐ. டென்ஷன் பண்ணாத, உன்னை முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன். யா என்னையா, அது போலீஸ் ஸ்டேஷன் தோண்டு காலத்துல இருந்து முட்டிக்கு முட்டி தான் தட்டுறீங்க. அரைஞ்சு கீழே தட்டுங்க, இல்ல அரைஞ்சு மேல தட்டுங்கய்யா. என்ன மறக்கிற? என்ன அடிக்க முடியா? அடி அடி, இந்த மரம் கொட்டோ. என்ன கொள்ளுண்டா? நான் அடிச்சா நீ செத்துருவேன். கட்டின பொண்டாட்டிய பிரிஞ்சு வந்து ஜெயிலுக்குள்ள இருக்குது நாயி, பத்து நிமிஷத்துல என்ன பிரிய முடியலையா? என்ன ரீல் விடுறியா? அது நடக்காது, நீ நடக்காது. நினைக்கிறேன் விஜய். பை த வே, இது ஷீலா. தெரியும், நவம்பர் 10 தேதி ஹோட்டல் தாஜ்ல பார்த்திருக்கேன். என்ன பார்த்தது? ரெண்டே ரெண்டு செகண்ட் தான். அந்த ரெண்டு செகண்டே அவனுக்கு ரொம்ப அதிகம். ஏதோ ஒரு தடவை பார்த்த போதும், மறக்கவே மாட்டான். அவன் குணாதிசி இவனாலாம் யார்கிட்ட ஒட்ட மாட்டான் மக்கிரி மாதிரி. பட் கிராஸ்பிங் பவர்ல அவன் ஒரு மேக்னெட். இன்னொரு முக்கியமான விஷயம், பெண்களையும் குழந்தைங்களையும் மட்டும் கொல்ல மாட்டார். என்ன அர்ஜென்ட் வர சொன்னீங்க? கைண்ட்லி எக்ஸ்கியூஸ் ஷீலா. இட்ஸ் ஓகே. எனக்கு
இந்த கருமாந்திரத்தை நீயே எடுத்துக்க. ஹலோ பிரதர், நீங்க பால கேட்ச் பண்ற ஸ்டைலே தனியா இருக்கு. விட்டா ஜாண்டி ரோஸ் ஓவர் டேக் பண்ணிட்டு போல இருக்கு. வாங்க விளையாடலாம். பிரதர் நீங்க விளையாட வர வேண்டாம், உங்க ட்ரெஸ் அம்பையர் மாதிரி இருக்கு. அதுக்காகவாது வாங்க, எங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். என்னப்பா நான் கேட்டுக்கிட்டே இருக்க, நீ பேச மாட்டேங்கிற. பொட்டுக்குள்ள என்னப்பா வச்சிருக்க? வீட்டுக்கு மொரவாசம் செய்யறோம்னா, இல்ல மாட்டுக்கு லாடம் கட்டுறோம்னா, இல்ல பழைய பாத்திரங்களுக்கு ஈயம் பூசணும்னா, நான் பாத்தேன் என்ன தோய பட்டியா? அம்மா கத்துறீங்க? என்னது கத்தர்னா? இது சாங்கு. அம்மா 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 அம்மா. அப்பா நீ விளையாட்டுக்கு விளையாடுற பரவாயில்ல, கை கொடுப்பா போ. என்ன புடி பிடிக்கிறாயா? இவன் எங்கேயோ பட்டையில காய்ச்சி நிரும்பாடிச்சவன் போல் இருக்கு. ஹலோ ஹலோ ஹலோ, உங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும்? நீங்க அவசியம் வரணும். பாரின் கல்ச்சர் அங்கிள், மறக்காம வரணும். மறக்காம வர்றேன். பாய் அங்கிள். எஸ், உங்க கம்ப்யூட்டர் மூலமா சிரிக்காத ஒருத்தரை சிரிக்க வைக்க முடியுமா? என்ன சார், வீட்டுக்கு வந்த கெஸ்ட் இப்படிதான் வெளியிலேயே நிக்க வைக்கிறதா? கதவு தரங்க சார். வீட்டுல தனியாவா இருக்கீங்க? நான் எதுக்கு வந்தேன்னா, பிளாட்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஆனுவல் டே செலிப்ரேட் பண்ண போறோம். உங்களையே இன்வைட் பண்ணலான்னு வந்தேன். இந்தாங்க கம்ப்யூட்டரைஸ் போட்டோஸ். ஒரு நிமிஷம், இந்த மாதிரி நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு சிரிச்ச முகத்தோட வரணும். ஓகே வர்றேன். வீடும் நல்லாதான் இருக்கு. வந்தா
நக்கு கசக்குது. லீவு விட்டால் நோட்டு ரொம்ப நடக்குது. சட்டப்படி தப்பு, அதுவும் ஏன் சிட்டியில் எனக்கு தெரியாம கடத்துறது, அதை விட தப்பு. டிபார்ட்மெண்ட் கமிஷனர். ஓகே சார். இது விஷ்ணுநாத் கிட்ட சிட்டி. எஸ் சார். பிரகாஷ் கிட்ட கொடுத்த ட்ரக்ஸ் எல்லாம் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்றான். அவனை உடனே வந்து பார்க்க சொல்ல இமிடியட்லி. ஓகே சார். நான் பிஸியா இருக்கேன், உடனே அதெல்லாம் வர முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னங்க, ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. ஒரு மினிட். ட்ரக்ஸ் இன்னும் கிடைக்கலன்னு தைரியமா சொல்லுங்க, எதுக்கும் பயப்படாதீங்க சரியா? நீங்கள் கொடுத்த ப்ரௌன் சுகரை விற்க போன இடத்துல லோக்கல் ரவுடிங்களுக்குள்ளே பிரச்சனை வந்துடுச்சு, போலீஸ் ரவுண்டப் பண்ணிடுச்சு, நடுவில் நான் மாட்டிக்கிட்டேன். நான் மாட்டிட்டா எங்கே ப்ராப்ளம் வந்துருமான்னு பயந்து அதை தூக்கி போட்டு நான் தப்பிச்சிட்டேன் சார். அப்புறம் போட்ட இடத்துல போய் பார்த்தேன், அங்கே அது இல்லை சார். போய் சொல்லி பார்க்குறேன். ரேட்டில் கிடைச்சத கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் விற்கிறவன் தானே, அதனால ஏமாத்தலான்னு பார்க்குறேன். தப்பு சேர தொழில் முக்கியம் இல்லை, அதில் நேர்மை தான் முக்கியம்.
ஒளிச்சு வச்சதை எடுத்துட்டு வந்து கொடுத்துரு. உனக்கு 1 வீக் டைம் தரேன் சார். பேசாத போ சார். தேடிட்டு பொட்டிக்குள்ள உயிரை வச்சு நீ என்ன பொணமா நடமாடுறியா? சரி சரி பேசுறது நேரம் இல்ல, விடுங்க. அட விடுங்க, அட விடுங்க. பொட்டி என்கிட்ட விட்டு ஓடுறியா? என்னைக்காவது ஒரு நாள் நீ பொட்டியை தேடிட்டு வருவடி, அன்னைக்கு வச்சுக்கிற உனக்கு ஆப்பு. டேய் பிச்சை பெருமாள், இங்க ஒரு பிச்சை பெருமாளா சார்? ஒண்ணு அவனை பேரை மாத்திக்க சொல்லுங்க, இல்லன்னா நீங்க பேரை மாத்திங்க. நடு ரோட்ல பட்ட பகல பெட்டியோட நிக்கிறியா? பொட்டி வச்சிருந்தா நடு ரோட்ல நிக்க கூடாது, பிளாட்பார்ம் மேல ஏறித்தான் நிப்பாங்களா சார்? ஒட்டி என்னது இல்ல சார், அந்த பிச்சை பெருமாள் சார். எந்த பெருமாளா இருந்தாலும் ஓபன் பண்ணிட்டேன் சார். நாட்டு நிலைமை புரியாம பேசுறீங்களே சார். தமிழ்நாட்டுல ஒரு பெட்டி தனியா கிடந்தா உடனே திறக்க கூடாது சார். அப்படி திறந்தா ஒரு கூட்டமே அவுட் ஆயிடுச்சு. இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் நான் மெட்டல் டிடெக்டரோட வந்திருக்கேன். நதிங், ஓபன், ஹெல்ப் மீ. யா ஐயா, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எண்ணிட்டேன். இப்ப எனக்கு புத்தி வந்துருச்சா? கம்பி என்னா தான் புத்தி வரும்னா, அப்ப நாட்டுல கம்பி கடை வச்சிருக்கா ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம் கம்பி என்றான்? அவெல்லாம் என்ன புத்திக்கே டிப்போவா? வர்றேன் அண்ணே. இது ரொம்ப ராசியான ஜெயிலியாவது ராசி பாக்குறது விடுறா மொட்டை போட அண்ணே. இங்க ஒரு வாட்டி வந்தா ரெண்டாவது வாட்டி வந்தே தீரணும்னே. ஏன் ஜெயில் கதவுல காந்த தொட்டி எடுக்கறாங்களா? அது இல்லங்கனே, ரெண்டு வாட்டி வந்ததுக்கே நீங்க இப்படி ஃபீல் பண்றீங்களே. நான் எத்தனை வாட்டி வந்திருக்கேன் தெரியுமா? நீ எத்தனை வாட்டி? நான் 5 வாட்டி, நான் 7 வாட்டி, நான் 9 வாட்டி, 18 வாட்டி. ஏய் நிறுத்துங்கடா, இது என்ன சபரிமலை ஐயப்பன் கோயிலாடா? ரெண்டு வாட்டி வந்தா கன்னிசாமி, 18 வாட்டி வந்தா குருசாமி. அப்ப நான் ரெண்டாவது தடவை வந்திருக்கேன் கன்னி திருட, 18வது தடவை வந்தா குரு திருடனடா. இவ்வளவு கட்டி முடிச்ச பிறகு கட்டினதே தப்பு இடிதான் சொல்றான் அந்த ஆபீசர். இந்த இடத்துல கட்டு, அப்புறம் பர்மிஷன் வாங்கிக்கலாம் ஐடியா கொடுத்ததே அவன்தான். இப்ப இந்த இடத்துல ஒரு வில்லங்க இருக்குன்னு புதுசா சில டாக்குமெண்ட்ஸ் காட்டுறான். அரசியல்வாதி உள்பட இந்த கார்பரேஷன் ஆபீசருக்கும் லட்சம் லட்சமா பணம் கொடுத்தாச்சு. அது போதாதுன்னு இந்த 5-ஸ்டார் ஹோட்டல்ல இன்னொரு பார்ட்னர் ஆகணும்னு ஆசைப்படுறான். இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் இங்க இருக்கவே கூடாது. நாளைக்கு காலையில 9 மணிக்கு அவனோட பெசன் நகர் வீட்டுல இருந்து கிளம்பி 10 மணிக்கு ஹைகோர்ட்டுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்க போறான். அவன் போய் சேரவே கூடாது. போற வழியிலேயே அவனையும் அவனோட அந்த டாக்குமெண்ட்ஸை சேர்த்து அழிக்கணும். இவன் பாம்பு வைக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட். இவனை என் பார்ட்னர் அரேஞ்ச் பண்ணிட்டாரு. நான் உங்களை தான் நம்பியிருக்கேன். நீ எல்லாத்தையும் பண்ணிட்ட, இருந்தாலும் என்ன நம்பி வந்திருக்க? எனிவே உன் நம்பிக்கை வீண் போவாது. மணி 9 ஆச்சு, இன்னும் வரலையே. குழந்தைய பொம்பளை இருக்கிறத என்கிட்ட
சொல்லல. நோ சென்டிமெண்ட். இப்போ விட்டு அவனையும் அவங்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸையும் அழிக்க முடியாது. கிட்ட போ. கொஞ்சம் ஹைகோர்ட்டுக்கு அவன் தனியாக தான் போவான். போகிற வழியில் தான் ஸ்கூல் இருக்கு. அவங்க ரெண்டு பேரையும் அங்கே இறக்கி விட்டுருவான். அதுக்கப்புறம் அவனை பார்த்துக்கலாம். புரிய அவன் பேசாது. கொஞ்சம் நேரத்தில் சிட்டி வந்துடும். அதுக்கப்புறம் அவனை ஒன்றும் செய்ய முடியாது. நாமளும் தப்பிக்க முடியாது. உனக்கு தேவை வந்தா அவனை நான் முடிக்கிறேன். என்னால் முடியும். ஆனால் இப்போ வேண்டாம். நோ சான்ஸ். கிட்ட போ. ஹேய் வேண்டாம். ஹேய் 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 ஹேய். நான் தான் வேணாம் சொன்னல. குழந்தைகளையும் பொம்பளைகளையும் கொல்ல முடியாதுன்னு சொன்னல. பச்சை குழந்தை பொம்பளை எப்படி மனசு வந்தது? நான் தான் அவனை முடிக்கிறேன்னு சொன்னல. ஹேய் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தப்பு நடந்து போச்சு. இப்படி நடக்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் உன்ன அனுப்பிச்சிருக்க மாட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். நாளைக்கு பேசிக்கலாம். நானே வரேன். ஹலோ தாத்தா. நீங்க வேலையை கரெக்டா முடிப்பீங்கன்னு நம்ம முட்டாள் பேசுறேன். உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். முடியாதுன்னா சொல்லிட வேண்டியதானே. நீங்க யார் அனுப்பிச்சீங்க? என்ன ஆச்சு அவருக்கு? ஏனாலே சுட்டு கொண்டுட்டான். அதிகமா பேசாத. இன்ஸ்ட்ரக்ஷன் ஒழுங்கா இருந்தா ஆபரேஷன் அதை விட ஒழுங்கா இருக்கும். நீ என்ன சொல்ல? ஆபீஸ மட்டும் தனியா தான் போவான்னு சொன்ன. அவன் ஃபேமிலி கூட போவான்னு சொன்னியா? ஏன் சொல்லல? கூட யார் போனா அவனுக்கு என்ன? கொல்ல வேண்டியதானே. பொம்பளைங்களையும் குழந்தைங்களையும் அவன் கொல்ல மாட்டான். அது அவனுடைய பிரின்சிபல். என்ன பெரிய பிரின்சிபல்? அவன் என்ன பெரிய காமியா? காசு வாங்கிட்டு கூலிக்கு கொலை பண்றவன் தானே. அவனுக்கு என்ன வேண்டி கிடக்கும் சென்டிமெண்ட்? குடும்பம் என்னன்னு தெரியுமா அவனுக்கு? அம்மாவா அப்பாவா குழந்தையா குட்டியா என்ன தெரியும் அவனுக்கு? சொன்ன வேலையை செஞ்சுட்டு போக வேண்டியதானே. என்ன பத்தி தெரியுமா அவனுக்கு? என் குடும்பத்தை பத்தி தெரியுமா அவனுக்கு? பணம் என்ன வேணாம்? பணம் கொடுத்தா இது வேணாம் செய்யணுமா? விஜய் அப்புறம் டைம் கட்ட அடிச்சு கம்மா கம்மா. விஜய் கம்மா. கூல்டம் கூல்டம். மரியாதை என்ன? சரி என்னை பத்தி என்ன? என் குடும்பத்தை பத்தி? எங்க அப்பா அம்மா? அவன் தான் முட்டா பையன் தெரியும். விஜய் இனிமே இவங்க தான் உனக்கு அப்பா அம்மா. கர்ப்பமா இருக்காங்க. விஜய் வாங்க. அண்ணன் வர பாரு. யார் வர பாரு? தம்பிகளை பாரு. ஏய் பசங்களா, இவன் தான் உங்க அண்ணன் விஜய். லட்சுமி, கல்யாணமாகி 7 வருஷமா குழந்தை இல்லானால ஒரு குழந்தையே தத்தெடுத்தீங்க. தப்பு இல்லை. இப்ப கடவுளோட அருளால ஒரே பிரசவத்துல 2 குழந்தைங்க பிறந்திருக்கு. இனிமே அவன் தேவையா? நாளைக்கு அவனால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது பாரு. ஏன்னா அவனுக்கு தான் எல்லா உரிமையும் உண்டு. அப்பாவோட வேலையிலிருந்து சொத்து வரைக்கும் முதல் உரிமை அவனுக்கு தான். அப்புறம்தான் உன் பிள்ளைங்களுக்கு. ஆமாமா.
பாருங்க, எங்க அம்மா சொல்றதுலயும் நியாயம் இருக்குங்க. விஜய் அனாத இல்லத்துல சேர்த்துருங்க. எவ்வளவு பணம் செலவானாலும் மாசம் மாசம் நம்மளே கட்டிடலாம். முடியாது, அவன் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த குடும்பத்துல சந்தோஷம் வந்துச்சு. என்னால மூணு பேரையும் பிரிச்சு பார்க்க முடியல. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பத்துல விஜய் தான் மூத்த மகன். உங்களுக்கு எப்படித்தான் சொல்லி புரிய வைக்கணுமோ எனக்கு தெரியலங்க. இங்க பாருங்க, ஒண்ணு விஜய் அனாதை இல்லத்துக்கு போகணும், இல்ல நானும் என் குழந்தைங்களும் எங்கேயே போய் தொலைறோம். ரெண்டு விஷயம் சொல்லு. விஜய் மேக்னெட் மாதிரி பிடிச்சுக்கோ, மர்க்கரி மாதிரி ஒட்ட மாட்டான். அதில் நீ ஒன்றுதான் புரிஞ்சுக்கிட்ட, மர்க்கரி புரிஞ்சுக்கல. அதை நீ புரிஞ்சுக்கணும். அவனை பற்றி வேற ஏதாவது மனசில் நினச்சிருந்தா விட்டுடு. நம்ம பிஸ்னஸை பற்றி மட்டும் பேசுவோம். அதான் உனக்கு எனக்கு நல்லது. ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய். அதனால அந்த கடிகாரம் எடுத்து ரிப்பேர் பண்றதுக்காக நீ தோண்டி இருக்க. கரெக்ட் சார். ஏன் சர்வீஸ் என்ன சார் அந்த கடிகாரம்? டோன்ட் வரி, நான் அந்த கடிகாரத்தை எடுத்து ரிப்பேர் பண்ணி கரெக்ட்டா உன் கனவுக்கு வர வைக்கிறேன். ஓகே, அது வரைக்கும் நம்ம ஸ்டேஷன்ல ரூம் இருக்கு, ரிலாக்ஸா இரு. பிசி புட் தட் ஏசி. ஏசி ரூமா? வாங்க. யோ கான்ஸ்டபிள், மனுஷனுக்கு மிருகத்துக்கு ஒரே செல்லையா? இதுகளை வேற எங்காவது புடிச்சு போடியா? நாத்தம் தாங்க முடியல. சரியா பாரியா, மனுஷன் தான். நீயா
உங்களை காப்பாத்துறதுக்காக இங்க வந்தேன். அப்பவே சொன்னேன் பெட்டியை விடுங்க விடுங்கன்னு, நீங்க விடல மாட்டிக்கிட்டீங்க. ஏற்கனவே கள்ள நோட்டு கேஸ், இப்ப கஞ்சா கேஸ், லைஃப் லாங்கு உங்களுக்கு ஜெயில கழிதான். நீ எந்த காலத்து ஜெயில சொல்ற, பழைய ஜெயில சொல்றியா? இப்ப எல்லாம் ஜெயில சூப்பர் சாப்பாடுறா, அதனால தான்டா மேடையில பேசுறவங்க அடிக்கடி லாக்கப்புக்கு வர்றானுங்க. சரி சரி, என்னால மாட்டிக்கிட்டவங்களை நானே காப்பாத்த வந்திருக்கேன். இன்னைக்கு நைட்டு நம்ம ஆளுக்கு வர்றாங்க, நம்ம தப்பிக்கிறோம். ஏய், உன்னை நம்பலாமாடா? எனக்கு நீங்க தான், உங்களுக்கு நான் தான். காசுமாலா, நைட்டு கண்ணு மணி தெரியாம தண்ணி அடிச்சுட்டு ரோடு எது வீடு எழுந்து படுத்துக்கிறான் பாரு. இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? பிளாட்ஃபார்ம் தான். போலீஸ் ஸ்டேஷன்ல அவன் போட்ட டப்பா வெடிகுண்டுக்கே இங்க கொண்டு போட்டிருக்கே. இனி ஒரிஜினல் ஆர்டிஎஸ் படிச்சிருந்தா நம்ம ஸ்ட்ரைட்டா மேலதான். என்னது நம்ம போட்டோ போட்டிருக்கே? நம்ம பேரு, இந்த படத்தில் காணப்படும் நபர், கள்ள நோட்டு வழக்கிலும் கஞ்சா கடத்தல் வழக்கிலும் பல குண்டு வெடிப்பு வழக்கிலும் ஈடுபட்டவர். இவர் அமெரிக்காவில் ஆயுத பயிற்சி பெற்றவர். அட பாவிங்களா, எப்படி கோர்க்கிறானுங்கடா டே டே. நான் அமெரிக்காவுக்கு கம்ப்யூட்டர் கத்துக்கிட்டேனா போனேன். இவரை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைப்பவர்களுக்கு ரொக்க பரிசாக 500,000 அளிக்கப்படும். போச்சு, ஊருக்குள்ள இனி எவனுமே தூங்க மாட்டான். என்ன பிடிக்கிறதுல கண்காணிப்பா இருப்பான். அதற்கு வருமான வரி பிடித்தம் இல்லை. ஓ, அது வேற இல்லையா? அட பாவிங்களா, உப்பு மிளகா புளிக்கு டாக்ஸ் ஃப்ரீ பண்ணுங்கன்னா என்ன பிடிக்கிறதுக்கு டாக்ஸ் ஃப்ரீ பண்ணிருக்காங்க? கவர்மெண்ட்க்கு எதெதுக்கு டாக்ஸ் பே பண்றதுன்னு வ்யவஸ்தையே இல்லையா? டே பிச்சை பெருமாள், காப்பாத்துற மாதிரி என்ன காப்பாத்தி வெடிகுண்டு கேஸ்ல மாட்டி விட்டியாடா டே பிச்சை. பிடிச்ச 5 லட்சம், பிடிச்ச 5 லட்சம். ஏய், எதை பிடிச்ச 5 லட்சம்? உன்னை பிடிச்சத 5 லட்சம். குடும்பா என்னடா லாட்டரி சீட் சார், இன்றைய குடுக்கற 5 லட்சம் சார். சார், 5 லட்சத்துக்கு தான் ஓடி வரானுங்க, அவங்க கிட்ட போய் குடுக்கடா. 5 லட்சம் விட்டு போற மாதிரி இருக்கும். என்ன என்ன ஏத்து பேசுற நீ? பேசுவீங்க போல இருக்கு. பிரகாஷ் கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு உங்க மேல இருந்த பயம் குறைஞ்சு போச்சுன்னு
முடிஞ்சு போச்சு. இனி உனக்கு இங்க வேலை இல்ல. அங்க நான் என் டியூட்டிய செய்யறேன், அதை எப்படி வேணா செய்வேன். கேட்டு வாங்கி சாப்பிடுற. என்கிட்ட இருந்து நீ அடிக்க பார்த்தது ஒரு கோடி, கேட்டு இருந்தா ரெண்டு கோடி கொடுத்துருப்ப. ஏமாத்திட்ட, ஏமாத்தி பழைக்கிறது தான் உலகண்ணா. அது என்கிட்ட வச்சுக்காத. போலீஸ்காரன் என்ன நல்லவனா இருக்கணுங்கிற அவசியம் இல்லடா. சொல்லி இருக்கலாம் ஆயிரம் வாட்டி உங்ககிட்ட. தேடுங்க. இந்த சின்ன பொண்ணு மிஸ் ஆயிடுச்சு. கடச்சிருச்சு. மந்திரி வீடு ரேஞ்சுக்கு நம்ம வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்க. ஸ்ட்ரைட்டா போக முடியாது, பேக் சைடு தான். சாமி யாரு? நீ யாரு? நாங்க திருட வந்தோம், நீங்களும் திருட வந்தீங்களா? என் வீட்லயே நான் திருட வந்திருக்கேன்னு இன்னொரு திருட நினைக்கிற அளவுக்கு என் நிலைமை ஆயிடுச்சு. சாமி யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல மகனே, ரீகலெக்ட். ஏன் சாமி இந்த உடைய போட்டு திருட வந்திருக்கீங்க? நான் முற்றும் துறந்த முனிவன். முற்றும் துறந்தவனா? புரியலையே. முக்கியமான கோவில் உண்டியில மட்டும் திறக்கிறவன். மிஸ்டர் திருடன், இந்த வீட்டுக்காரன் உனக்கு அடையாளம் தெரியுமா? தெரியா சாமி, ஆனா அவனை ஒரு சர்வதேச கொள்ளக்காரன்னு பேசுறாங்க. அவன் கொள்ளை அடிச்சதான் நாங்க கொள்ளை அடிக்க வந்திருக்கோம். ஓ, சர்வதேச லெவல்ல கொள்ளக்காரன் பேசுறாங்களா? அது மட்டும் இல்ல சாமி, அவன் கஞ்சா கடத்துறானா, கள்ள நோட்டு அடிக்கிறானா, சின்ன குழந்தை கடத்தி கிட்னி எடுத்து அவன் புடிச்சு கொடுத்தா போலீஸ்ல 5 லட்சம் கொடுக்குறாங்களா? மிஸ்டர் திருடன், அவன உங்களுக்கு அடையாளம் தெரியுமா? தெரியாது சாமி. தெரியாத வரைக்கும் நமக்கு நல்லது. சரி, வழியா பாருங்க.
இதன் ஒரு சாப்பாடா வேலை பாக்குறதுக்கு? திருட போங்க. அப்படி சொல்ற சாமி? என்னடா இந்த செவரேறி குதிச்சு குச்சு ரொம்ப போர் அடிச்சு போச்சு. அடுத்தபடியா நீங்க எதுல குதிக்கிறதா உத்தேசம்? அரசியல குதிக்கலாம் இருக்கேன். ரெண்டும் ஒண்ணுதான்டா, என்ன திருட விடுறாடே. எனக்கு இந்த பாஸ்போர்ட் கிடைச்சா இந்த வீடும் தேவையில்லை, நாடும் தேவையில்லை. எங்க வச்சேன் சாமி? என்கிட்டயே வேஷமா? உன் பாஸ்போர்ட் என் கையில, நீ வெளிநாடே சொல்ல முடியாது. உங்க அப்பாவை அவங்க ஏன் கொண்டாங்க? அவர் செஞ்ச தொழிலுக்கு சாவு அப்படிதான் வரும். என் சித்தியும் சரியில்லை. சித்தியா? ஆமா, அவங்க என் அம்மா இல்ல. அநியாயம் பண்றதுக்கு அப்பாவுக்கு ஐடியா கொடுத்ததே அவங்க தான். அவங்களோட தங்கச்சி செந்து ரொம்ப மோசமானவ. ஆனா என் தம்பி 7 வயசு, just 7 years, அவன் எவ்வளவு நல்லவன் தெரியுமா? எப்போ சிரிச்சுட்டே இருப்பான். அவன் அழுது நான் பார்த்ததே இல்லை. சாகும் போது எப்படி துடிச்சிருப்பான், அழுதிருப்பான். அவனை ஏன் கொன்னாங்க? எப்படி மனசு வந்தது? உன் சொந்தக்காரங்க யாரும் யாரும் இல்லையா? எனக்கு இந்த இடம் சரிப்பட்டு வரல, வீடு மாத்த போறேன். நீ முதல்ல ஹாஸ்டல்ல தானே இருந்த, அங்கே போயிட. இதெல்லாம் தொடக்கூடாது. சாப்பிடு. நீங்க என்ன வேலை செய்றீங்க? அழிக்கிறது. அப்ப யார வேணாலும் கொல்வீங்களா? பொம்பளைங்களையும் குழந்தைங்களையும் தவிர. என் தம்பியை கொன்னவனை கொல்றதுக்கு எனக்கு உதவி செய்வீங்களா? முதல்ல சாப்பிடு. உங்க பேர் என்ன? விஜய். கியூட், அழகான பேர். ஹே, என்னாச்சு விஜய்? என்ன பேர் சொல்லி கூப்பிடுறேனா? எனக்கு பிடிச்சவங்கள நான் பேர் சொல்லிதான் கூப்பிடுவேன். சரி, நீ போய் படுத்துக்க. எங்க அம்மாக்கு அப்புறம் யாருமே என்கிட்ட இவ்வளவு பாசமா இருந்ததில்லை. நீங்க என்ன வெளியே அனுப்ப மாட்டீங்கல்ல? அனுப்ப மாட்டீங்கன்னு தெரியும். குட் நைட். என்ன படிச்சு பாரு. எனக்கு படிக்க தெரியாது. சரி, நானே படிக்கிறேன். டியர் விஜய், ஒரு வேண்டுகோள். உன் துணியை துவைக்கிறது, கடைக்கு போறது, வீட்டை சுத்தமா வச்சுக்கிறது, இதெல்லாம் என்னோட வேலை. அதுக்கு பதிலா எனக்கு துப்பாக்கி சூட கத்து தரியா பிளீஸ்? கத்துக்கிட்டு அதெல்லாம் ஒன்றால் முடியாது. அதுக்கு தைரியமும் பலமும் வேணும். என்ன பிள்ளை, என்ன துப்பாக்கி சத்தம்? இல்லை,
டிவியில படம். நீ மறுபடியும் இப்படி நடந்துகிட்ட அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். நம்ம புதுசா தங்க போற பிளாட்ல நம்ம யாருன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. நீ அக்கம் பக்கத்துல யாருகிட்டயும் அதிகமா பேசக்கூடாது. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. முதல்ல நீ ஓகே ஓகே சொல்றது நிறுத்து. இதற்கென்ன பேரிங்கே புது கீர்த்தனம் பிறக்கின்றதே இருட்டுக்குள் மலை போல இருக்கின்ற நேரத்தில் புது சூரியன் உதிக்கின்றதே புல்லும் காற்றிலே ரோஜாவின் வாசம் என்ன நிலவு மீதக்கும் கண்களில் நீங்காத நேசம் என்ன ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபாரெவர் ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபாரெவர் வானம் பூமி எங்கும் அன்பே அன்பே திறக்கும் காற்றிலே ரோஜாவின் வாசம் என்ன நிலவு மீதக்கும் கண்களில் நீங்காத நேசம் என்ன தேடப்பட்டு வரும் பயங்கரவாதி ராஜ்பரத் நகரத்துக்குள்ளேயே நடமாடி வருவதாக ரகசிய தகவல் கிடைத்துள்ளதால் போலீசார் உஷார்படுத்தப்பட்டுள்ளனர். அவர் தலைக்கு 10 லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓ மை காட், இந்த நாட்டு நன்மைக்காக அமெரிக்காவில் போய் கம்ப்யூட்டர் கத்திட்டு வந்த ஒரு சொறி புடிச்ச செனப் பண்ணி ஒண்ணுமே செய்யாத என்ன பல குற்றங்கள் செஞ்ச மாதிரி மாட்டி விட்டான். கேவல குழந்தைங்க சோறு திங்க மாட்டேன்னா அதோ வர ராஜ்பரத், இதோ வர ராஜ்பரத் என் மூஞ்சியை காட்டி சோறு விட்டாங்க. அவ்வளவு கொடியவனானா? இனிமே வெளியில் நடமாட்டா ஆபத்து. பொதுமக்களே போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்து பரிசு தொகையை வாங்கிட்டு போயிடுவாங்க. விடக்கூடாது, நம்மளே சரண்டர் ஆகி நம்மளே ரிலீஸ் ஆயிடணும். மந்திரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி ஆகிட்டா இதுவரைக்கும் செய்யாத தப்பு, செஞ்ச தப்பு, இனிமே செய்ய போற தப்பு
அத்தனையும் அதுல அட்ஜஸ்ட் ஆகிடும்ல. என்ன போலீஸ் நம்ம பிச்ச நினைச்சுன்னு வந்துட்டாரியா? ஹலோ, ஐ அம் சரண்டர். என்ன உருகுடா, ஏன்டா புடிச்சுக்க, நான் சரண்டர் ஆகணும்டா. அதே ராஜபரத் தான் சொல்றான் சார், அன்னைக்கு போட்ட பாம்பளையே கதி கலங்கி போயிட்டோம், மறுபடியும் ரிஸ்க் வேண்டாம் சார், வாங்க சார், ஓடிடலாம். ஷட் அப். பிச்சே, நான் இல்ல, நான் இல்ல. டேய், போலீஸியே சுட்டுட்டு போலீஸுக்கே டாடா காட்டுறான். கேச்சே மா. டேய், என்ன உடுங்கடா, எதுக்குடா கூட்டிட்டு போறீங்க, யாரா நீங்கல்ல? டேய் பிச்சே, இப்போ நீயா? உங்களை காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்கேன். டேய், நீ சொல்லும்போது காப்பாத்துற மாதிரி தான் இருக்கா, நான் கடைசியில மாட்டி விட்டுறியடா. முட்டாள்தனமா போலீஸ்ல சண்டை பாத்தீங்களே, நாளைக்கு கோர்ட்ல என்ன தண்டனை தெரியுமா? தூக்கு தண்டனை. அதனால இப்போ நான் தான் காப்பாத்துறேன். டேய், நீ உன காப்பாத்த வேண்டாம், நான் சண்டைக்கு போறேன். போலீஸ்கார் பாங்க. பாங்க சீக்கிரம். என்ன வேடிக்கைக்கு போறியா? ஐயோ பாம்பு. பாம் 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 பாம். ஆறு அடிக்காத, வண்டி வாமா நிறுத்து. நான் பார்க்காத பாமா, என் முன்னாடி. அவன் கலருக்கு நம்மள ஆளாக்கிட்டானேடா, செத்தாலும் நான் ஆவியா அலைஞ்சி அவனை பிடிக்காம. என்னென்ன 10 லட்சம் கீழே தட்டீங்க? எனக்கு லட்சம் பெருசுலடா, லட்சம் தான் பெருசு. உட்கார் விஜய். எனக்கு கொஞ்சம் பணம், பணம் தேவைப்படுது. ஓம் பணம் என்கிட்ட தானே இருக்கு, நீ எப்போ வேணாலும் கேட்கலாம். அம்மா, அதுக்கு இப்படி தயங்குற? ஏதாவது பொண்ணை சந்திச்சியா? இல்லை, ஏன் கேட்குறேன்னா, இத்தனை நாளாக நீயா பணம் கேட்டதில்லை. ஒரு வேளை நீ அப்படி சந்திச்சிருந்தேன்னா, சராசரி வாழ்க்கை வாழ்றவங்க கூட சரியாக பொண்ணுங்களை புரிஞ்சிக்க முடியாது. நீ தனியாகவே வாழ்க்கை வந்து பழக்கப்பட்டவன், உனக்கு புரியறது ரொம்ப கஷ்டம். உன்னை பற்றியும் உன் ஃபேமிலியை பற்றியும் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். வேணாம், இந்த சென்டிமெண்ட்லாம் உனக்கு வேணாம். மறுபடியும் நீ வேதனைப்படக்கூடாது. யோசி. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த பணத்தை வச்சு மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம் இல்லையா? அதான் கேட்டேன். ஓ, இந்த என்னம்மா பாக்குறீங்க, இது உங்க தம்பி சமாதமா? அதோ நிக்கிறாரு, அவர்தான் பணம் கொடுத்து இந்த சமாதியை கட்ட சொன்னாரு. தினமும் பூ வச்சு மரியாதை செய்ய சொல்லி பணமும் கொடுத்துருக்காரு. நம்மோட வாழ்ந்தவங்களுக்கு நாம செய்யற கடைசி மரியாதை இதை விட வேற என்னமா இருக்கு? உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. Thank you very much. தீவிரவாதி ராஜ்பரத்து அட்டகாசம், வெடிகுண்டு வீசி 3 போலீசார் கொலை. இவரை உயிரோடவோ பிணமாகவோ பிடித்து கொடுப்பவர்களுக்கு 15 லட்சம் ரூபாய் பரிசு. ராஜ்பரத், உனக்கு ஜெயில் சாப்பாடுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுடா. இன்னைக்கு ஒரு நாள் என்ஜாய் என்ஜாய். Thank you.
பன்னிரண்டு வயசுல பச்சை கிள்ளி நேரத்துல தாவணி போட்டேண்டி. பன்னிரண்டு வயசுல பச்சை கிள்ளி நேரத்துல தாவணி போட்டேண்டி. வயசுல பச்சை கிள்ளி நேரத்துல தாவணி போட்டேண்டி. சின்ன சின்ன பசங்களை சுத்தி சுத்தி வருத்தன தந்தது போட்டேண்டி. தொடங்க
நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா மன்னிச்சிருங்க. தெரியாம தான் கேக்குறேன், உங்களுக்கு இவ்வளவு கோபம் வர அளவுக்கு அப்படி இதுல என்ன இருக்கு? மூச்சு, என் மூச்சு இருக்கு. எல்லா இடத்துலயும் தேடி பாத்தீங்களா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம், கிடைக்கல சார். கிடைக்கலையா? நீ விஜய் தானே? நாராயணன் சார், உங்களுக்கு வேற ஒரு தனி செல் அரேஞ்ச் பண்ணிருக்கேன், வேணும்னா நீங்க அங்க தங்கிக்கலாம். தேவையில்லை, நான் இங்கே தங்கிக்கிறேன். விடவே மாட்டான், அதனாலதான் அவன் வாழ்க்கையில பாதி நாட்களை ஜெயிலேயே கழிச்சிட்டான். இன்னும் ஒரு வாரத்துல அவன் இருந்து விடுதலை ஆகி போயிருவான். அவன் ஒரு அநாத பையன் சார். அவன் அநாத இல்ல, என்னோட மகன். விஜய் வாங்க. வாடா, நீங்க ஒரு பெரிய சின்சியர் போலீஸ் ஆபீசர், இப்படி ஒரு தப்ப பண்ணிட்டு கைதியா வந்திருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்கலாம். ஆனா நான் வெக்கப்பட மாட்டேன், சொல்றேன். அப்ப மந்திரிங்கிறதுனால அவன் புள்ள செய்யாத தப்பே இல்லை. நானும் ரெண்டு மூணு தடவை பிடிச்சி உள்ள போட்டேன், திருந்தல. ஒரு தடவை முட்டிக்கு கீழே சுட்டேன், அப்பவும் திருந்தல. இனிமே திருந்தவே மாட்டான்னு நெஞ்சில குறிப்பாத்து சுட்டேன். அதான் இப்படி. டேய், ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்றேன், எல்லா நேரத்திலையும் நமக்கு நியாயம் கிடைக்கிறது இல்லை, ஆனா எப்பவுமே தர்மம் தான் ஜெயிக்கும். அந்த தர்மம் ஜெயிக்கணுங்கிறதுக்காக சில நேரத்துல சட்டத்தை நம்ம கையில் எடுக்கிறதுல தப்பே இல்லடா. சத்தியோ நீதி நேர்மை நியாயம் பேசினா இப்படித்தான். சீக்கிரம் வெளியில வந்துருவான், வந்தா நம்ம வீட்டுல தான் தங்க போறாக்டர் சிவம். எஸ் டாக்டர். இந்த போலீஸ் ஆபீசர் நாராயணனுக்கு மூணாவது தடவையா ஹார்ட் அட்டாக் உண்டு. டாக்டர் கிட்ட பேசிட்டேன், பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்க கவலைப்படாதீங்கப்பா. தப்பா நினைச்சுக்காதீங்கப்பா,
உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாளைக்கு எங்களுக்குள்ள சொத்து விஷயத்துல தகராறு வந்துடக்கூடாதுல்ல, அதான் வக்கீல கூட்டு வந்திருக்கோம். இது நார்மல் ப்ரொசீஜர் தான்ப்பா. அன்னைக்கு நானாத யாருங்க? நீங்க யாருன்னு தெரியாது. ஏன் வந்து என்ன பாத்தீங்க? அப்பா அம்மா பாசம் என்னன்னு எனக்கு தெரியாது. அது ஏன் எனக்கு காட்டுனீங்க? அந்த பாசம் எங்க குறைஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வீட்டை விட்டு வெளியே போனேன். அது தப்புதான். ஆனா அந்த தப்புக்கு இது ரொம்ப பெரிய தண்டனை. ஏன் மறுபடியும் அனாதையா கேட்டீங்க? எனக்கு வேற யாரு இருக்கா? உங்க பேர்ல எழுதாம தத்தெடுத்த பையன் பேர்ல எழுதிட்டார். அநியாயத்துக்காக நான் எப்பவுமே உன்னை கூப்பிட மாட்டேன். என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். எனக்கு நியாயம்தான் முக்கியம். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உனக்கு நியாயம்தான் முக்கியம். நீ இதை செய்வதில் தப்பே இல்லை. என்ன சொல்ற? எல்லா நேரத்திலையும் நமக்கு நியாயம் கிடைக்கிறது இல்லை, ஆனா எப்பவுமே தர்மம் தான் ஜெயிக்கும். அந்த தர்மம் ஜெயிக்கணுங்கிறதுக்காக சில நேரத்துல சட்டத்தை நம்ம கையில் எடுக்கிறதுல தப்பே இல்லடா.
அவங்கிட்ட என்ன பேச்சு? ஸ்கூல்ல ஒண்ணா படிச்சவன், என்ன இங்க நிக்கிறேன் கேட்டா அத சும்மா பேசிட்டு இருந்தேன். இல்ல, அவன பார்த்தா நல்லவன் மாதிரி தெரியல. இனிமே இப்படிப்பட்டவங்கிட்ட எல்லாம் நீ பேசக்கூடாது, சரியா? சரி. நாம யார்கிட்ட பழகுறோம்னு வச்சுதா மத்தவங்க நம்மள எடப்படுவாங்க, புரியுதா? புரியுது. உனக்கு பிடிக்கலனாலும் எனக்காகவாவது இனிமே இந்த மாதிரி விளையாட்டுத்தனமா இருக்க கூடாது, சரியா? சரி. அப்புறம் சரியாடும். இல்ல விஜய், நிஜமா தான் சொல்லி சொல்லடா. சொல்றதுலாம் என்ற மானத்தை நீ தான் காப்பாத்தணும். என் சொந்த செலவுக்காக அம்மன் நகை எடுத்து வித்து போட்ட. நாளைக்கு ஊர்ல காப்பு கட்டுறாங்க. சாவி என்ற கட்டிருக்கிறதுனால ஜனங்கள்லாம் சேர்ந்து என்ன காப்பு கட்டிடுவாங்க. சுந்தரம், இந்த ஒண்ணு மட்டும் நடந்துச்சுன்னா என்ற மானம் என்ற மரியாதை எல்லாம் போயிடும். நீ தான் காப்பாத்தணும். எப்படியே காப்பாத்த முடியும்? சும்மா ஒரு பேச்சுக்கு திருநேன்னு ஒத்துக்கடா. நாளைக்கு நான் தானே நாட்டாம பஞ்சாயத்துல உனக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லிட்டு 5 ஏக்கர் நஞ்சை எழுதி வச்சிருக்கேன். சுந்தரம், இந்த ரெண்டு கையை ரெண்டு கட்ட வரலாம் நினைச்சு கெஞ்சி ரெண்டா ஒத்துக்கடா. எப்படிலாம் சொல்லாதீங்க, மாடு இழைச்சாலும் கொம்பு இழைக்கலங்களா? சர்பால் அடிச்சு போடுவேன். மாடு தோல் இழைக்கும், கொம்பு எப்படி இழைக்கும்? எத்தனை வருஷத்துக்கு சொல்லுவீங்க? சரி மன்னிச்சுங்க, நான் ஒன்றை விட்டு உப்பு தின்னவே. வீட்டு கூட சோழ எடுத்து வரக்குள்ள வெளியில வச்சு உப்பு யாரும் ஒன்னு அழுத்திக்க சொல்லுது. சரிங்க நட்டாம, உங்களுக்கு சாதகமா நானே திருட்டு ஒத்துக்கிறேன். ஒத்துக்கடா என்ன சுந்தரம்? அட கம்மன் இருந்த அப்படி நீ தானே திருடுன? ஆமாங்க, அவன் கூட யாரும் பேசக்கூடாது அவனுக்கு ஆறு தண்ணி கொடுக்கூடாது.
என்ன பாக்குறீங்க? அதே பிளாஸ் பேக்க தான் நானும் பாத்துட்டு இருந்தேன். உங்க அப்பா பண்ண பாவத்துக்கு உள்ள பழி வாங்கிட்டேன். என் லட்சம் நிறைவேறி போச்சு. அப்புறம் இந்த உன் பாஸ்போர்ட், நீ எந்த நாட்டுக்கு போ? இந்த கருமத்தை வச்சுட்டு இனிமே எந்த நாட்டுக்கு போறது? உள்ளூர் போலீஸ் பத்தாதுன்னு இன்டர்போல் போலீஸ் கிட்ட மாட்டி விட பாக்குறியா? ஒன்ன கை தூக்குன சார், கை தூக்குன. உங்களை எல்லாம் படுக்க சொல்றாரு. அப்ப நான் வர்றேன். இங்க வா, இனிமே நீ வரவே வராத. போ. நாடே வேண்டாம், காட்டுக்குள்ள போய் வாழலாம்னா எந்த காட்டுக்குள்ள போறது? நல்ல வேளை ராமாயணம் அப்பவே நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப மட்டும் நடந்து இருந்தது ராமம் போறதுக்கு காடே இல்ல. இருங்கப்பா, யார் நீங்க, என்ன போய் தலைவருங்கிறீங்க? தலைவர் இல்லாம உங்களால வாழவே முடியாதா? உங்களுக்கு எல்லாம் ஒரு தலைவர் இருந்திருப்பாரு. அவர் எங்க? அடா வெள்ளிங்க, அவர் போலீஸ்ல பொது மன்னிப்பு கேட்டு சரண் கேட்டாருங்க. உங்களை பத்தி எல்லா நியூஸுமே நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். எங்களுக்கு தலைவரா இருக்கிற அத்தனை தேதி உங்களுக்கு இருக்குங்க. இந்த மீசை தான் செட் ஆகலீங்க. ஏன், அதை எடுத்துடலாமா? இல்லைங்க, நாங்க ரெடியா வச்சிருக்கோம். அதை வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். என்ன நாட்டை விட்டு தாண்டா துரத்துன? நான் உன்னை அந்த காட்டை விட்டே துரத்துறேன்டா. இது சவால்ரா, சவாலுக்கு சவால்ரா. காலேஜுக்குள்ள போதை மருந்து விட்டு மாணவருடைய எதிர்காலத்தையே கெடுக்கிறாங்க. அவங்க யாருன்னே தெரியல. இதை பத்தி போலீஸ் கிட்ட சொல்லி பார்த்தோம், எந்த வித ஆக்ஷனும் எடுக்கல. அதனாலதான் உங்ககிட்ட வந்திருக்கோம். நீங்க எந்த வீட்டுக்கு போனோம்? அது ஒரு ரைட் சைடுல இருக்கிற வீடு. சரி, போங்க. திருப்பி சுட்டோம், சேர்த்துட்டாங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரி, ஆனா அந்த சின்ன பையன் எதுக்கு சார் சுட்டீங்க? That's a bloody accident. அவன் விதி செத்துட்டான். இப்படி சொன்னா எப்படி சார்? How can we believe it? அது உங்க ப்ராப்ளம். தற்காப்புக்காக சுட்டேன், அதான் விளக்கம். மிஸ்டர் ஜெயந்த், நெக்ஸ்ட் வார்ட். எனக்கு நிறைய வேலை இருக்கு. சிட்டியில் இருக்கிற எல்லா காலேஜுக்கும் ட்ரக்ஸ் சப்ளை பண்ணுறவனையும் வந்தான். பேர் விஸ்வநாத். உங்க சீஃப் சொன்ன மாதிரியே ஃபுல் அமௌண்ட்டும் யூஎஸ் டாலர்ஸ் தான். சிங்கப்பூர்ல செட்டில் பண்ணிடுறேன்.
என்ன கொல்ல வரான், அவனை விட்டாதீங்க. பெண்களையும் குழந்தைகளையும் தவிர யாரும் தப்பு பண்ணாலும் பூஜா பொண்ணுக்கு நீங்க தரணும். அந்த பொண்ணுக்கு இப்போ நான் தான் எல்லாமே. நான் எதுக்கு சொல்றேன் யாரு, என்ன விஷயம், யார பார்க்கணும்? எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் மிஸ்டர் ஜெயந்த பார்க்கணும். செகண்ட் ஃப்ளோர்ல இருப்பாரு, சைன் பண்ணிட்டு போங்க. இல்ல
போய் சொல்ற. இந்த முகத்துக்கு இப்படி ஒரு நினைப்பு? என் தம்பியை கொன்னியே, அதுக்கு அவன் என்ன பண்ண? ஒண்ணு அவனை ஏன் கொன்ன? ஓ, அந்த சின்ன பையன். நான் ஃபயர் பண்ணும்போது அவன் ஏன் கிராஸ் பண்ணான்? சாரியா, மன்னிச்சுக்கோ. ஷூட் பண்ணும்போது உன்ன மாதிரி மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. உன் போட்டோவை நான் பார்த்துருக்கேன், எங்க எல்லாமோ தேடினேன், ஆனா நீ கிடைக்கல. எங்க போயிருந்த? நீ ஏ மாட்டிக்கிட்ட? தம்பிய பார்க்கணுமா? கொன்னுட்டான். யாரு தெரியல சார், கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள எல்லாரையும் முடிச்சிட்டானா? இந்த சின்ன பொண்ண நம்ம கஸ்டடியில் வை, வந்து விசாரிக்கிறேன். எஸ் சார். விஜய், உனக்காக ஒரு புது ட்ரெஸ் வாங்குறதுக்கு பணம் எடுக்க என் பழைய வீட்டுக்கு போனேன். அங்கே என் தம்பியை கொன்னவனை நான் பார்த்தேன். அவன் போதை பொருள் ஒழிப்புத்துறை அதிகாரியா இருக்கான். அவன் பேரு ஜெயந்த். நீ அடிபட்டு வந்ததால உன்கிட்ட அதை நான் சொல்லல. நானே அவனை பழி வாங்குறதா முடிவு பண்ணிட்டேன். எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ தான் அவனை கொல்லணும். சூப்பர் கஸ்டமர் சார், 10 நிமிஷம்னு 2 நிமிஷத்துல வந்துட்ட. மாலங்களை கொண்டுட்டு அந்த சின்ன பண்ண தூக்கிட்டு போயிட்டான் சார். இந்த கண்ணை நீ யார் கொடுத்த? சரி, கொடுக்கல. யாருக்கு வித்த? விசாரிச்ச உன்னோட ஆளாமே, உன்னை பத்தியும் விசாரிச்ச. நீ இப்ப இருக்கிற நிலைமையிலே இருக்கணும்னா அவனை நீ காட்டி கொடுத்துதான் ஆகணும். நீ என்ன பத்தி சரியா விசாரிக்கலன்னு நினைக்கிற? விசாரிச்சிருந்தா நீ இங்க வந்திருக்க மாட்டேன். இங்க யார் வேணாலும் உதவி கேட்டு வரலாம், உத்தரவு போடக்கூடாது. நீ கேட்டிய அவன் எங்கன்னு? அவன் தான் என்னுடைய பவர், நீ இல்ல. இது மாதிரி ஒரு 1000 பேர் சேர்ந்தா கூட அவனை ஒன்னும் செய்ய முடியாது. அவனை தேடுறது வேஸ்ட், விட்டுடு. உன்னோட பவர் அவன் சொன்ன, என்னோட பவர் நானே தான். அவன் இப்ப எங்க இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்ல சொல்ல மாட்டேன். ஓகே, உன் பவர் ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் வந்து பாக்குறேன். இந்த நம்பர் உள்ள ஆட்டோல வந்துதான் அந்த பொண்ணை கொண்டு போனா சார். Thank you.
காட்டில் தான் சார் இறக்கி விட்டாங்க. நடுவுல பெரிய பாறை, நிச்சயமா அவனால் தப்பிக்க முடியாது. வந்தா இந்த வழியா தான் வரணும். ஆ!
உயிரோட பார்க்க. சலூன் பண்ணி நிக்க சொல்லு, இருக்கிற போர்ஸ் பத்தாது, இன்னும் போர்ஸ் வேணும்னு மெசேஜ் கொடுப்போம். ஓகே.
உன்னை பத்தின ஒவ்வொரு சின்ன டீடைல்ஸும் நான் புடிச்சு வச்சிருக்கேன். நீ சுடுற சத்தம் கேட்கறதுக்கு முன்னாடி செத்தவனோட சத்தம் தான் முதல்ல கேட்கணும்னு எனக்கு தெரியும். அவ்வளவு கமாண்டர்ஸுக்கு நடுவில் ஒரே ஒருத்த மட்டும் குண்டு அடிபட்டு வெளியே தப்பிச்சு வர்றான்னா அது நீயா தான் இருக்க முடியும்னு எனக்கு நல்லா தெரியும். புத்திசாலிக ஒரே மாதிரி யோசனை பண்ணுவாங்க. அப்படி யோசனை பண்ணதுனால தான் நீ என்கிட்ட மாட்டிக்கிட்டேன். நான் வாழ்க்கையில் இது வரைக்கும் தோத்ததே இல்லை. ஆனா உன் விஷயத்துல இன்னைக்கு சின்ன பயம் வந்துருச்சு. தோத்துரு வேணும்னு இல்ல. இட்ஸ் நெவர் டூ லேட். ஐம் கிரேட். ஹே சொல்லு அந்த பொண்ணுங்க. நீ சொல்ல மாட்டேன். நான் மட்டும் நினைச்சிருந்தேன்னா அங்கேயே அந்த பொண்ணு நான் முடிச்சிருப்பேன். ஆனா பேட் சென்டிமெண்ட். சின்ன பொண்ணு. ஆனா என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணா. உன்னை முடிச்சிட்டேன்னா அப்புறம் அவளை அப்படியே இந்த ஜென்மத்தில் உன்னால அந்த பொண்ணை ஒன்றும் பண்ண முடியாது. கதவை
வாசம் தந்தி